ரெண்டாயிரத்தி ஒன்பது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் பேட்டை அதாவது பேட்டை திரைப்படத்தின் மூன்றாவது ஆண்டு வெற்றி விழா சிறப்பிக்கும் வகையில் சன் பிக்சர்ஸ் ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா பேட்டை டெலிட் சீன் அப்படிங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கார்த்திக் சுப்பராஜ் அப்பா அவர் வந்து சூப்பர் ஸ்டார்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பேட்டை சிங்காரத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக தொட முடியாது அதுவும் நீ கூட்டிட்டு வந்த ஆள்கள்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்றது இன்னொரு டீ சொல்லு அப்படிங்கிறாரு நான் இவ்வளோ சீரியஸாக இருக்கேன் நீ டீ சொல்லு அப்படிங்கிற சொல்லுப்பா அப்படிங்கும்போது டீ சொல்ற போது அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி வராரு உடனே அவர் சமிக்கையில் காட்டுறாரு பேட்ட அதான் ஜித்து ஓ ஜித்துவா அவர் வந்து சிகரெட் கேட்டு சிகரெட் கேட்குறாரு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து அங்கே கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்ச உடனே விஜய் சேதுபதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஏய் நான் எங்கள் அப்பா என்னை அடிச்சுட்டேன் அவன் அப்போ அவன் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை நான் என்ன இதுக்கு பிறந்த பிள்ளையா ஏன் இப்படி என்ன பண்ணுறாங்க அவனுக்கு வீட்டுக்குள்ள இடம் எனக்கு வெளியில் இடமா அவனுக்கு எல்லா போஸ்டிங் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் புலம்புறாரு அப்படின் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் சொல்கிறாங்க ஏ எல்லாம் இந்த வருஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் நம்ம எல்லாம் வாங்கிடலாம் ஒன்ஸ் போஸ்டிங் வாங்கிட்டோன்னா நம்ம கலக்குவோம் அப்படின்னு அவங்க அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் உடனே அவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது உங்களுக்கு தெரியும் விஜய் சேதுபதியை தான் காயின் பண்ணி சிங்காரத்தை விழுத்துவார் பேட்டையில அது எப்படிங்கிறதுக்கான அந்த சீன் உருவாகிற இடமே இதுதான் நினைக்கிறேன் ஏன்னா இவருடைய அந்த மன ஓட்டத்தை விஜய் சேதுபதியோட மன ஓட்டத்தை அறிந்து கொள்ளும் இடம் இந்த இடம்தான் உடனே அதுக்கப்புறம் வந்து ஸ்டைலாக அந்த கண்ணாடி போடுற அந்த காட்சியும் அதுல இருக்குங்க உடனே அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கேட்கிற சரி வா போயிடலாம்ப்பா அப்படின்னு இன்னொரு டீ சொல்லு அப்படிங்கிறார் அதாவது சாப்பிட போறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஹிட் ஆயிடுச்சிருந்ததோ மாதிரி இந்த டீ சொல்லுங்கிறதும் பயங்கரமாக வைரலாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த காட்சியை அது முடியும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த க்ளோஸ் அப்ல ஒரு இது வைக்கிறாங்க ஷார்ட் வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி அனிருத்தனுடைய அந்த மியூசிக் அந்த மரணம் மாசு மரணம் அதை அந்த வித்தியாசமாக அடிச்சிருக்க பாருங்க பார்க்கும் போதே அப்படியே பம்பு ஏற்படுதுங்க செமையான ஒரு காட்சி அது அந்த காட்சி தான் இன்னொரு மாதிரியான ஒரு மெட்டல் சார் இந்த காட்சி தேட்டரில் இருந்துருக்கணுமே அப்படின்னு உங்களில் எத்தனை பேருக்கு தோணுது கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்